ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். இன்றைக்கி தமிழில் இவ்வளோ புதுசாக ரிலீஸ் ஆகிருக்க மூவி தான் தி வால்ட் வே டவுன். இந்த மூவியோட ரிவியூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்குள்ளே போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தி வால்ட் வே டவுன் 2021 தமிழில் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்க ஒரு நல்ல ஹெய்ஸ்ட் மூவின்னு தான் சொல்லுவேன். இந்த மூவியோட ஒன் லைன் ஸ்டோரி என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மூவி எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1975 ரோத் ஐலாண்டில் பாண்ட் வால்ட் ஹெய்ஸ்ட்டை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த மூவி எடுத்திருக்காங்க. இந்த மூவியோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பானிஷில் த பேங்க் ஆஃப் ஸ்பானிஷுங்கிற பேங்க்கில் இருக்கக்கூடிய ஒரு வால்ட்டை ராபரி பண்ண போகிறாங்க நம்ம ஹீரோ அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஏன் பண்ணுறாங்க, அதனால் இவங்களுக்கு என்ன லாபம், இதை எல்லாத்தையும் எப்படி பண்ணி முடிக்கிறாங்கன்னு ரொம்ப அழகாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சொன்ன ஒரு மூவி. இந்த மூவி பார்க்கும்போது மணி ஹெய்ஸ்டோட லைட் வெர்ஷன் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மூவியோட ஸ்க்ரீன் பேல பயங்கரமான சில விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ராபரி பண்ண போகிற டைமில் எல்லாருமே 2011 வேர்ல்டு கப், அதுவும் ஸ்பானிஷ் டீம் வந்து ஃபுட்பாலில் அவங்க நாட்டுக்காக அவங்க ஊரில் விளையாடும் போது இவங்க போய் கொள்ளையடிக்கிற மாதிரியும், அந்த கொள்ளையடிக்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா 105 மினிட்ஸ்க்குள்ளே அந்த ராபரியை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி அங்கேருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா, அந்த ராபரி பண்ணதுக்கு அப்புறமே இவங்க பண்ண போகிற முக்கியமான பெரிய வேலை என்ன. இந்த மூவியோட பார்ட் 2க்கு அந்த இடத்துல ஒரு லீட் கொடுத்து ஒரு ஹைப்பையும் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ராபரி பண்ண போகிற பேங்க் பார்த்தீங்கன்னா 100 வருஷம் பழமையான பேங்க்குங்கிறதுனால அந்த பேங்க்கோட செக்யூரிட்டி சிஸ்டம் எப்படி இருக்கும், அந்த பேங்க்கோட ப்ளூ பிரிண்ட் எங்கே இருக்குங்கிறது எல்லாத்தையும் இவங்க தேடி கண்டுபிடிக்கிற ஸ்டைலையுமே ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வால்ட்டை ஓப்பன் பண்ணுற மெக்கானிசமும் ரொம்ப அழகாக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் அவங்க கைக்கு கிடைக்கிறத வச்சு எப்படியெல்லாம் அவங்க யூஸ் பண்ணி டக்கு டக்குன்னு மூவ் ஆன் பண்ணி அந்த டைம்குள்ளே அந்த ராபரியை பண்ணி முடிக்கிறாங்கிறதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த மூவியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் பற்றியில் அந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவே தமிழில் அப்படிங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி இதை வந்து ஃபேன் டப் பண்ணி தமிழில் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ நான் பார்க்கல, சரி ஒரிஜினல் தமிழ் டப்புக்காக வெயிட் பண்ண, இப்போ பார்த்தா கொஞ்சம் நீட்டாகவும் ஓகேவும் ப்ரொஃபஷனலாகவும் இருக்குது, லிப்ஸிங்கு கூட அங்கங்கே கரெக்டாக தான் மேட்ச் ஆயிருக்குன்னு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ரெண்டாவது பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி நார்மலாக எப்போவுமே வர ஒரு ராபரி ஸ்டோரி தான், பட் ஸ்க்ரீன் பே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூனிக்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் ஸ்டைலிஷாகவும் கொடுத்ததுனால ஒன் டைம் வாட்ச்மில் பெஸ்ட் அண்டு மஸ்ட் ஒரு ராபரி மூவிங்கிற ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இந்த மூவி உள்ளே வந்திருந்தாங்க நான் சொல்லுவேன். மூணாவது பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான், வேறு லெவல். நடித்தவங்க எல்லாருமே எடுத்துகிட்டு ரோலை ஜஸ்டிஃபை பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. நாலாவது பாசிட்டிவ் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தரமாக தீ பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு தான் சொல்லுவோம். மாட்டிப்பாங்களா மாட்டிக்க மாட்டாங்களா, கொள்ளை அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களாங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டையும் ஹைப்பையும் க்ரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், அதுக்கேற்ற மாதிரி சினிமோட்ராஃபி கலர்ஃபுல்லாகவும் விஷுவலாகவும் பயங்கர இன்டெப்த்தாகவும் இன்டென்ஸாகவும் காட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லுவோம் நமக்கு விஷுவலாக. ஸோ இந்த மூவி பார்க்கும்போது எந்த மூவியோட இன்ஸ்பிரேஷன் அண்டு காப்பியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்ததுமே மணி ஹெய்ஸ்ட்டு தான் சொல்லுவோம். மணி ஹெய்ஸ்ட்டோட லைட் வெர்ஷன் பார்த்த மாதிரி இருக்கும். ஓஷன் லைட், இத்தாலியன் ஜாப்ஸ், பேங்க் ராபரி, மணி ராபரி, தி ஹெய்ஸ்ட் ஆஃப் தி செஞ்சுரின், இந்த மாதிரி ராபரி மூவி எல்லாமே இந்த மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதுவும் ஒரு ராபரி மூவிங்கிறதுனால எல்லா ஸ்டோரியும் கம்பேர் பண்ணி மிங்கிள் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் யூனிக்காக ஸ்பெஷலாக மசாலா தூவி எடுத்த மாதிரி தான் தி வால்ட்டுங்கிற இந்த மூவி இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 18+ மூவி, ப்ரொஃபனிட்டி இஷ்யூஸும் இருக்குது, அங்கங்கே கிஸ்ஸிங்ஸும் வந்துட்டு போகும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரிடிக்டபிலிட்டி ஃபேக்டர் தான். ஸ்டோரி நார்மலாக தெரிஞ்ச ஸ்டோரிங்கிறதுனால அடுத்தடுத்து என்ன நடக்குங்கிறது நம்ம கொஞ்சம் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுறதுனால அங்கங்கே லேகிங்னஸ் வந்துட்டு தான் போகும். ஸோ ஒன் டைம் வாட்சபிள் த பெஸ்ட் ராபரி மூவி தான் இந்த வால்ட் வே டவுன். ஸோ டோன்ட் மிஸ் இட். இந்த மூவியில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கண்டிப்பாக உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் நான் நம்புகிறேன். இந்த தி வால்ட்டுங்கிற மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் 7/10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் போட்டு அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பை பை, சி யூ அண்ட் லவ் யூ ஆல்.